ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னோடய இஃப்தார் அண்ட் சஹர் விலாக் தான். இதில் வந்து நான் விலாக் டூவாக உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் முடிச்சிட்டோம். சுகர் முடிச்சுட்டு 5 மணி ஆக போகுது. இப்போ நான் வந்து ஃபஜர் நமாஸ் வந்து தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் குரான் ஓதுவேன். ஸோ குரான் ஓதிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து தூங்கிடுவேன். ஸோ தூங்கி எந்திரிச்ச வாட்டி 9 மணிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரூம் போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து மாஃப் போட்டுடுவேன். நான் முடிஞ்சால் வந்து ஃபஜர் நமாஸ் தொழுதுட்டு அப்படியே பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ வந்து 1/2 மணி நேரம் தூங்கிட்டேன்னா, ஸோ நம்ம வந்து 3 மணிக்கு எந்திருக்கிறதுனால தஹஜூதுக்கே நான் வந்து எந்திரிச்சிடுவேன். நான் என்னோடய சில்ட்ரன்ஸ் எல்லாமே ஸோ தஹஜூத் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி செய்கிறது தான் செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் செஞ்சுட்டு எல்லாம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ துணியெல்லாம் கொஞ்சம் வந்து மிஷினில் போட்டுறது போட்டுட்டேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பெட்டையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி உதறி விட்டுட்டு எல்லாமே அதோட இடத்துல ஒதுக்கி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம தூங்கி எந்திரிச்சதும் அந்த பெட்டெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரெட் எல்லாமே வந்து நான் நேராக பண்ணிவிட்டு எல்லாமே டெய்லி விலாக்னு டெய்லி ஒர்க் மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் இதில் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரூம் போட்டுவிட்டு அப்புறம் மாஃப் போட்டுவிட்டு எல்லாமே காலையில் நான் வந்து எந்திரிச்சி வாட்டி பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9:30 போகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மிஷினில் போட வேண்டிய துணிமணி இருந்தது. ஸோ அதுவும் நான் வந்து மிஷினில் போட்டுவிட்டேன். ஸோ வந்து தினைக்கு நம்ம வந்து குளித்து துணி மாத்திரை பல இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இருந்த துணியெல்லாம் வந்து மிஷினில் போட்டு அதை செட் பண்ணிட்டேன். ஸோ குயிக் வாஷில் போட்டுட்டேன். ஏன்னா வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிளாத்ஸ் தானே. ஸோ அதனால் 1/2 hour இது வந்து முடிஞ்சிடும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா சோஃபா செட்டில் இருக்கிற அந்த கொஞ்சம் கவர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் எல்லாமே வந்து கரெக்டாக அதோடய இடத்துல இருக்கிற மாதிரி நீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தூசியெல்லாம் இருந்தது அதிலெல்லாம் தூசியெல்லாம் தட்டி, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ பண்ண வாட்டி பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ எனக்கு எப்போவுமே வீடை வந்து நல்லா நீட்டாக வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யார் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜோஹர் தொழுதாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 4:45 மணி. ஸோ 4:30 கிட்ட ஆகிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன வேணும் என்னென்ன நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பன்னீர் பேபிக்கான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பட்டர் பன்னீர், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மெயினாக அது தேவை. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வைக்கிறேன். ஸோ இதில் வந்து வாட்டர் மெலன், ஸோ தேவையான அந்த மில்க் அதெல்லாம் நம்ம வந்து சூடு பண்ணுவோம். சூடு பண்ணி வச்சு ஜூஸ் போடுறதுக்கு, ஸோ அதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுடுவோம். ஏன்னா வந்து 1/2 hour முன்னாடி வெளியில் வச்சால் தான் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தால் தான் எது ஒன்று நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 3 பெரிய உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி குக்கரில் வேக போடணும். ஸோ அதுக்குள்ளார பன்னீர் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் பன்னீர் வந்து இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சருக்கு வர மாதிரி 1/2 hour அப்படியே வச்சுட்டேன்னா, ஸோ உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளார நம்ம பன்னீர் ரெடி பண்ணிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணுறேன்னா, அதாவது உள்ளார இருக்கிற அந்த விதையெல்லாம் நீக்கிக்கிட்டு 1/2 teaspoon வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ஆட் பண்ணுறேன். பன்னீர் கூட, அப்புறம் வந்து பன்னீர், பச்சை மிளகாய், 1/2 teaspoon வந்து இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். இது மூணு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நமக்கு வெந்து வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மேஷ் பண்ணுற மேஷாக இருந்தால் உங்கள்கிட்ட இது ரொம்ப வெந்து இதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு சொல்லி நம்ம வந்து செய்கிறதுக்கு இந்த மாதிரி சூட்டிலேயே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணால் நல்லா வந்து உருளைக்கிழங்கு மசிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பேபிகான் லாலிபாப் நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். ஸோ இதை பானிபூரி கட்டர் கூட நம்ம வந்து சொல்லுவோம். இதில் வந்து மசிச்சா சீக்கிரமாகவே நல்லா வந்து உருளைக்கிழங்கு மேஷ் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம பன்னீர் கலந்து வச்சோம்னா அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த பன்னீர், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுற இந்த கலவையோட இந்த மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு நம்ம வந்து நல்லா வந்து மசித்து எடுத்துடலாம். ரெண்டுமே மூணுமே நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி கலந்து வச்சிடலாம் தனியாக இது. ஸோ தேவைக்கேற்ப உங்களுக்கு கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் இதில் வந்து 2 tablespoons ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பேபிகார்ன் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, அந்த ஸ்வீட் கார்னில் வந்து சின்னதாக வரும் பேபிகார்ன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய சூப்பர் அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் நல்லா அவைலபிளாக இருக்குது. ஸோ இது இதில் ரொம்ப விட்டமின் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரிச்சாக இருக்குது. இதை வந்து டைரெக்டாக நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணுற போகிறோம். ஸோ அதனால் ரொம்பவே ஹெல்த்தி தாங்க இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளார இருக்கும் சின்ன சின்னதாக, இதுதான் பேபிகார்ன். ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இதில் வந்து நான் 4 கட் பண்ணலாம் அல்லது 2 கட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப எப்படி சேவ் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது
ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று பெருசாக இருந்தால் ஒரு நாலு பீஸ் கட் பண்ணுவேன் ஒரு பேபிக்கானில், அதே வந்து சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு பீஸாக கட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு வாட்டர் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை டிப் பண்ணி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மிக்சரை வந்து இதில் நல்லா இந்த மாதிரி, அதாவது எப்படின்னா சிக்கன் லாலிபாப்க்கு நம்ம எப்படி சேவ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னோடய யூனிக் ரெசிபி கூட சொல்லலாங்க. ஸோ நான் இந்த ரெசிபி எப்போ பண்ணாலும் எல்லாமே என்னோடய சில்ட்ரன்ஸ் இருக்கட்டும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப எல்லாமே லைக் பண்ணி கேட்பாங்க ரொம்ப, ஏன்னா வந்து அவ்வளோ இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப வந்து எம்மியாகவும் இருக்கும் கூட. ஸ்டார்டராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கையை வந்து நீங்கள் மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் தேவை, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் கிராம்ஸு. உங்கள்கிட்ட ப்ரெட்டு இருந்துச்சுன்னா அல்லது மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி கிராம்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அல்லது ரெடிமேடாக கூட ப்ரெட் கிராம்ஸ் கிடைக்குது, அவைலபிளாக இருக்குது சூப்பர் மார்க்கெட்ஸில். ஸோ அது கூட நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ இப்போ இது வந்து ரெடி பண்ணி இது ப்ரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி நான் ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஸோ அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா மணி வந்து 5:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஜன்னல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நல்லா இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு மாஷால்லா. ஸோ நல்லா காற்று வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால தான் ஜன்னல்ஸ் எல்லாம் நான் ஓப்பன் பண்ணி வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. ஸோ என்னோடய வந்து அசர் நமாஸ் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இஃப்தியாருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ வந்து இஃப்தியார் ப்ரிப்பரேஷன் நான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ள அதாவது உளுத்தம்பருப்பு நான் வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன் ஒரு மந்த்துக்கு முன்னாடி, இதை வந்து உளுந்து வடை செய்கிறதுக்கு நான் அரைக்க போகிறேன். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே நல்லா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெட்டியாக நல்லா இந்த மாதிரி கையில் எடுத்து போட்டிங்கன்னா நான் பால்ஸாக வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு ரெண்டு பெரிய ஆனியன்ஸ் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியண்டர் லீவ்ஸ் அதாவது கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பச்சை மிளகு அப்புறம் வந்து மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் பதிமா கூட போடலாம், நான் அப்படியே போட்டிருக்கேன். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கேன். இன்னும் ஒரு முக்கியமான இன்கிரி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு. ஸோ ரெண்டுலேருந்து 3 டீஸ்பூன் அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட வடை நல்லா வந்து கிறிஸ்பினஸாக முறுமுறுன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாமே இது கலந்த வாட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க நீங்கள் ஒரு 1/2 hour. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறேன் என்னோடய சில்ட்ரன்ஸ்க்கு. ஸோ ஆப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி மேல் தோல் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி உள்ளார இருக்கிற விதையெல்லாம் நீக்கிடலாம் நாம். ஸோ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்க, உங்கள்கிட்ட ஹனி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவும் ஹனி தான் ஆட் பண்ணுவேன், இன்றைக்கி எங்கள்கிட்ட ஹனி இல்லை தீர்ந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் அப்படியே வந்து ரா மில்க் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ பாதி மில்க் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 லிட்டருக்கு கிட்டே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையானவில் ஐஸ் க்யூப் போட்டு கொஞ்சம் மிக்சியில் அடித்து இதுவும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் செஞ்சு நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து உளுந்து வடை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து தான் இப்போ வந்து பொரிக்க போகிறேன்னா. ஸோ 6:00 ஆறு மணி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இஃப்தியாருக்கு செய்கிறப்ப கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும், முன்னவே செஞ்சோன்னா ரொம்ப ஆறிடும். ஸோ ஒரு மாதிரி வந்து சாத்த இதாகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் கையிலேயே எடுத்து அந்த கையிலேயே வந்து ஒரே கையில் நான் வந்து சேவ் பண்ணி ஓட்டை போட்டு போட்டுடுவேன். ஸோ நிறையா பேர் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுவீங்க, எனக்கு இந்த மாதிரி தாங்க பொறிக்க பொறிக்க கையால் வந்து சேவ் பண்ணி ஓட்டை பண்ணி போடுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்படி தான் எப்பவும் செய்வேன்னா. ஸோ இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பினஸ் ஆகிடுச்சு, அனதர் சைடு நம்ம வந்து டேர்ன் பண்ணிடலாம். எப்பவும் என்னோடய சில்ட்ரன்ஸ் இருக்கட்டும் நாம் இருக்கட்டும் எங்களுக்கெல்லாம் வெளியில் அந்த வடையெல்லாம் சாப்பிட்றது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அவ்வளோவா வந்து அது ஹெல்த்தியும் கிடையாது. ஸோ அதனால் எப்போவும் என்னோடய பிள்ளைங்க இருக்கட்டும் நான் ஹஸ்பண்ட் எல்லாமே நம்ம வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஏன்னா வந்து வெளியில் டேஸ்ட்டு மாறும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக சாகியாகிடும். ஸோ அதனால் நம்ம வீட்டில் கொஞ்சம் செஞ்சாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு என்னோடய சில்ட்ரன்ஸ் ரொம்ப வந்து விரும்புவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வடையெல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா பாருங்கள் முறுமுறுன்னு ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து எடுத்துடலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்ச் நான் வந்து இதில் வந்து போட்டுடுறேன்னா. ஸோ ஒரே கையில் நான் வந்து போடுவேன், ரெண்டு கை இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஒரே கையில் எடுத்து கொஞ்சம் நீங்கள் தண்ணி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபிங்கர்ஸால் வந்து குழி பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக அது வந்து ஆயிலில் போடுறப்ப கரெக்டாக அந்த மாதிரி குழி வந்துடும் அது. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு என் பக்கத்துலேருந்து என்னோடய சில்ட்ரன்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் வந்து குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னோடய சில்ட்ரன்ஸ் தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் என்னோடய சில்ட்ரன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பினஸ் ஆகிடுச்சு, அனதர் சைடும் நம்ம டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம்
எக்ஸஸ் பண்ணி எடுத்துடலாம் நாம். ஸோ இப்போ இந்த மெது வடை வந்து உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதே பேனில் அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா நான் வந்து பேபிகார்ன், அதாவது நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச பன்னீர் பாப்கார்ன், பன்னீர் பேபிகார்ன் வந்து இது இப்போ வந்து நான் போட்டு எடுத்துடலாம். ஸோ அதில் போட்டு நான் வந்து பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சால் தான் அதுக்கப்புறம் கிறிஸ்பினாஸாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்காக அவர் வந்து அன்னாசி பழ ஜூஸ் போட சொன்னாங்க. ஸோ அவருக்கு வந்து பைனாப்பிள் ஜூஸ் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய சில்ட்ரன்ஸ்க்கு ஆப்பிள் ஜூஸ் அது வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஜூஸ் இதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ கூடவே நடுவில் இதுவும் பார்த்துட்டு இருக்கேன் வேலைன்னா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேபிக்கான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அனதர் சைடு நம்ம வந்து டர்ன் பண்ணிடலாம். ஸோ டர்ன் பண்ணிவிட்டு நம்ம குயிக்காக எவ்வளோ நேரத்தில் செய்கிறோன்னு சொல்லி அதுதான் பார்க்கணும். டர்ன் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஜூஸஸும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இஃப்தியாருக்கு ரெடி ஆக வேண்டியதுதான். ஸோ நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் விலாக் வந்து இஃப்தியார் ஷேர் விலாகாக போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்காக எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா நம்ம வந்து யாசின் படிச்சுட்டு இஃப்தியார் டைமில் நல்லா துவா செஞ்சுட்டு உலக மக்கள் எல்லாமே வந்து நோய் நெடி இல்லாமல் வந்து இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் எல்லாத்துக்கும் வந்து நம்ம துவா தான் வந்து ரொம்ப செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அல்ஹம்துலில்லா இஃப்தியார் நம்மளோடது வந்து நல்லாவே போச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சர்மி கிச்சன் 26 புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.